ஜெபமாலை அன்னையின் வணக்க மாதம் அக்டோபர் 14 நாள். கர்த்தரே தேவாலயத்தில் ஒப்பு கொடுக்கிறார்கள். இஸ்ராயேல் மக்கள் எகிப்தை விட்டு ஓடி வரும் நாள் கர்த்தர் அவர்களுக்கு கற்பித்திருந்ததாவது, இஸ்ரேல் குடும்பத்தார் ஒவ்வொருவரும் ஓர் ஆட்டுக்குட்டியை கொன்று அதன் இரத்தத்தை வெளிக்கதவில் தடவ வேண்டும். அன்றிரவு தேவதூதர் இரத்தம் பூசப்பட்ட இல்லங்களில் ஏகாமல் இல்லாத இல்லங்களில் எகிப்தியர் வீடுகளில் இறங்கி தலைச்சனான ஆண்மகவை கொன்றுவிட்டனர். இவ்விதம் இஸ்ராயேலர் காப்பாற்றப்பட்டதால் இவர்களுடைய தலைச்சன் ஆண் குழந்தைகள் இறைவனுக்கு விசேஷ விதமாய் சொந்தமானார்கள். அவர்களை ஆண்டவருடைய ஊழியத்திற்கு நேர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஆலய ஊழியத்திற்கு லேவி வம்சத்தார் தேர்ந்து கொள்ளப்பட்டதால் கடவுளுக்கு நேர்ந்து கொள்ளலாம். வேறொரு சம்பவம் என்னவெனில், குழந்தையை பெற்றெடுத்த தாய் சட்ட ரீதியில் அசுத்தமானவளாக கருதப்பட்டாள். பேறுகாலத்திற்கு பின் 40 நாள் ஆலயத்தில் காணிக்கை செலுத்தி சுத்திகரம் செய்யப்படுவாள். யூதர்களுக்கு பற்பல ஊர்களில் ஜெபக்கூடங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரே தேவாலயம், அது எருசலேமில் இருந்தது. 40 நாள் குழந்தை இயேசுவை கைத்தாதை சூசையும் கன்னித்தாயும் இங்கு கொண்டு வந்தனர். சாலமன் எழுப்பிய ஆலயத்தை விட இது மதிப்பில் குறைந்தது. எனினும் தீர்க்க தரிசிகள் இதை அதைவிட மகிமை பொருந்தியது, ஏனெனில் தேவாதி தேவன் மெசியா அங்கு வருவார் என்று சொல்லி போயினர். இதோ ஆண்டவர் வருகிறார், சிறு குழந்தையாக பெற்றோரால் தூக்கிக் கொண்டு வரப்படுகிறார் கோவிலில் நேர்ந்து கொள்ளப்பட. அழிக்கவல்ல நிறைவேற்றவே வந்தேன் என்ற வாக்குக்கு இணங்க சட்டத்தை ஏற்படுத்தியவரே அதற்கு பணிந்து நடந்து அதை நிறைவேற்றுகிறார். எனினும் சட்டம் அவரை கட்டுப்படுத்தாது. அதேபோல் சுத்திகர சடங்கு உட்பட கன்னித்தாய்க்கு தேவையில்லை. அசுத்தம் அல்லது குறை என்பது எந்த வழியிலும் அவரிடம் சிறிதளவும் இல்லை. ஆதலால் தம் மகனை பின்பற்றி அவரும் சட்டத்துக்கு பணிந்து நடக்கிறார். அதனால்தானா முதல் கிறிஸ்தவர்களுக்கு கீழ்ப்படிதலின் மேல் விசேஷ ஆர்வம். புண்ணிய சிகரத்தில் ஏறுவதற்கு ஏற்ற புத்திமதி கீழ்ப்படிவதாம். பெற்றோர்கள் தங்கள் மக்களுக்கு கீழ்ப்படிதலின் கண்ணாடியாக இருக்க வேண்டும். தாய் தகப்பனுக்கு மக்கள் எல்லா விதத்திலும் பணிந்து நடக்க வேண்டும். இருவரும் திருச்சபை சட்டங்களையும் இறைவனின் கற்பனைகளையும் பிரமாணிக்கமாய் காப்பாற்ற வேண்டும். ஊரில் பெரியவர்கள், தலைவர் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள், பங்கு சாமியார் ஆயருடைய திட்டங்களுக்கு செவிசாய்த்து நடக்க வேண்டும். துறவர மடங்களில் தலைவர்களும் தாய்மார்களும் ஒழுங்குகளை நுணுநுக்கமாய் அனுசரிப்பதில் முதலில் நிற்க வேண்டும். சிமியோனும் அன்னாலும் குரு வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் அல்லர். இக்காலத்திலும் சில ஆலயங்களில் பார்க்கலாம், சில வயோதிகர்கள் கோவிலிலேயே கதியாய் கிடந்து ஜெபமாலை சொல்லிக்கொண்டோ தேவ நற்கரணை பேழையை நோக்கிக் கொண்டோ இருப்பார்கள். இவர்களைப் போலத்தான் சிமியோனும் அன்னாலும் தேவாலயத்தை ஓயாமல் தரிசனம் செய்து வந்தனர். அவர்களது பிரமாணிக்கமுள்ள உண்மையான வைரம் பாய்ந்த பக்திக்கு கடவுள் சன்மானம் அளிக்க சித்தமானார். உலக இரட்சகரை கண்டுகளித்தனர். அந்நாளில் வேறு யாருக்கு இப்பாக்கியம் கிட்டியது? அச்சிஸ்ட சூசையப்பர் எங்கே? என்ன மறைந்த வாழ்க்கை! எவரும் அவரை சட்டை செய்ததாக தெரியவில்லை. தேவாதி தேவனுடையவும் மேலுலக அரசியினுடையவும் பிரமாணிக்கமுள்ள அன்பும் கீழ்ப்படிதலும் அவருக்கு இருந்தன. இயேசுவை கையில் ஏந்தி நெஞ்சோடு அணைத்து கொஞ்சி விளையாடும் செல்வாக்கு அவருடையது. வேறென்ன வேண்டும்?
உன் ஜீவியத்தின் அகவாழ்வின் பேரின்பம் எவ்வளவு பெரியது! கர்த்தரை காணிக்கையாக கொடுத்த லாபம் பொருள் மாமரிக்கு எது! உம் ஆத்துமத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும். சிறிது நாளில் எகிப்திற்கு ஓட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அப்பிரயாணத்தில் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் என்ன பயம், என்ன கிளேசம்! தம் மகனை பிதாவுக்கு நேர்ந்து கொண்ட போது அவரோடு அவரிலும் மனுக்குளம் முழுவதையுமே பிதாவுக்கு அன்னை நேர்ந்து கொண்டார். அவரது சித்தத்தை அவர் நோக்க பிரகாரம் நிறைவேற்றுவதற்காக இயேசுதாமே உண்மையும் உயிரும் வழியும். அவரை பின்பற்றுகிறவர்கள் அவர் கற்றுக் கொடுத்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அவர் ஜீவியத்தை ஜீவித்து உலகின் எதிர்ப்பையும் பழிச்சொல்லையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் தம் சொந்த எண்ணத்தையும் நேர்மையற்ற நாட்டங்களையும் வீட்டையும் வாசலையும் உற்றார் பெற்றோரையும் விட்டுவிட்டு இயேசுவோடு சிலுவை மட்டும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். சரிதை, கார்காசோன் என்னுமிடத்தில் பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார் டோம்னிக். அல்பிஜென்சியன் அப்பத்தத்தை தழுவிய ஒருவன் பேய்பிடித்த அவனை அவரிடம் கொண்டு வந்தனர். 12,000 பேருக்கு மேல் பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் முன்னிலையில் பேயொட்டும் சடங்கை நிறைவேற்றினார் அட்ஜிஸ்டர் டோம்னிக். கேட்ட கேள்விகளுக்கு பேய்கள் பதில் சொல்லி வந்தன. இவன் ஜபமாலையின் 15 தேவ ரகசியங்களுக்கு விரோதமாய் பேசியவன். நாங்கள் 15,000 பேர் இவன் உடலில் வசிக்கிறோம். நீர் ஜபமாலையை பற்றி போதிப்பதால் நரகம் அடித்தளம் வரை கிடுகிடுத்து நடுங்குகிறது. உலகில் உம்மை விட வேறு எவரையும் நாங்கள் அவ்வளவாக விரோதிப்பதில்லை. ஜபமாலை வழியாக நீர் எத்தனையோ ஆத்துமங்களை எங்களிடமிருந்து பிடுங்கிக் கொள்கிறீர். இன்னும் பற்பல கேள்விகளுக்கு பதில் சொல்லின. அட்ஜிஸ்டர் டோம்னிக் தன் ஜபமாலையை பேய்பிடித்தவனின் கழுத்தில் அணிவித்து, மோட்சத்தில் இருக்கும் அட்ஜிஸ்டவர்களில் யார் மட்டில் உங்களுக்கு பயம் அதிகம், யாரை உலகத்து மக்கள் அதிகம் நேசித்து வணங்க வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். இதை கேட்டவுடன் அவைகள் அலறின. அருகில் நின்ற மக்கள் பயந்து கீழே விழுந்தனர். அந்த பேய்கள் ஒப்பாரி வைத்து அழுதன. இதை கண்ட மனிதரும் கண்ணீர் சிந்தினர். அந்த அல்பிஜென்சியன் வாயால் அந்த பேய்கள் சொன்னது, டோம்னிக், டோம்னிக், எங்கள் மேல் இரக்கம் வையும். எங்களில் ஒருவரும் உமக்கு தீமை வருவிக்க மாட்டோம். எங்கள் வாதனை எவ்வளவு என்று உமக்கு தெரியாதா? இன்னும் அவ்வாதனைகளை அதிகரிப்பதில் உமக்கு சந்தோஷமா? புனிதர் இதை கேட்டு அசைந்து கொடுத்து விடுவாரா? பதில் சொல்லாமல் போகவிடமாட்டேன் என்றார். இரகசியமாய் உமக்கு மட்டும் சொல்வோம் என்றன. கூடாது, கூடாது, யாவரும் கேட்கும் வண்ணம் சொல்ல வேண்டும் என்றார். பேய்கள் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் ஊமையாயிருந்தன. புனிதர் முழந்தாளிலிருந்து தாயை பார்த்து வேண்டிக் கொண்டார், மகா வல்லமையுள்ள கன்னிகையே, அதிசயத்திற்குரிய மாதாவே, மகா பரிசுத்த ஜபமாலையின் மூலமாய் உம்மை கெஞ்சி கேட்கிறேன். எனக்கு பதில் சொல்லும்படி மனுக்குலத்தின் பகைவர்களாகிய இவைகளுக்கு கட்டளையிடும். இச்சபம் முடிந்தும் முடியாமுன் பேய்பிடித்தவன் வாய் காதுகளிலிருந்து கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பு சுவாலை வீசும் தணல்கள் தாவின. யாவருக்கும் நடுக்கம், எனினும் ஒருவருக்கும் ஆபத்தில்லை. டோம்னிக் எங்களை சும்மா விட்டுவிடும், நாங்கள் இவனை விட்டு ஓடிவிடுகிறோம். இக்கேள்விக்கு சம்மனுசுக்கள் உமக்கு பிரியமான போது பதில் சொல்லுவார்களே, நாங்கள் பொய்யர்கள்தானே, எங்களை ஏன் கேட்க வேண்டும்? எங்கள் மேல் இறங்கி எங்களை போகவிடும் என்று அலறின. ஞானத்தின் தாயே, எனக்கு முன் இருக்கும் இந்த சபையோருக்காகத்தான் உம்மை மன்றாடுகிறேன். அவர்கள் ஜபமாலை சொல்ல பழகி இருக்கின்றனர். நான் கேட்ட கேள்விக்கு பேய்கள் உண்மையான பதில் சொல்ல வேண்டும்.
உடனே அட்ஜிஸ்டவர் மட்டும் பார்க்கும் வண்ணம் எண்ணிக்கையில்லா சம்மனுசுக்கள் சூழ தேவத்தாய் தோன்றி தன் கையில் வைத்திருந்த பொற்கோளால் பேய் பிடித்தவனை தட்டி, என் தாசன் டோமினிக்கிற்கு உடனே பதில் சொல்லுங்கள் என்றார். அப்போதுதான் அடிபட்ட நாய் குறைப்பது போல, நீர்தான் எங்கள் சத்துராதே, எங்கள் வீழ்ச்சிக்கும் நாசத்துக்கும் காரணம். எங்களை இவ்விதம் வாதிக்கமா மோட்சத்திலிருந்து இங்கு வந்தீர்? பாவிகளின் பாதுகாவலியே, நரகத்திற்கு விழ வேண்டியவர்களை எங்கள் கையினின்று பறித்து கொண்டு போகிறவரே, மோட்சத்துக்கு நிச்சயமான பாதையாகிய நீர் எங்களை ஏன் வற்புறுத்துகிறீர்? எங்களுக்கு பிரியமில்லாவிடினும் எங்கள் வெட்கத்துக்கும் நாசத்துக்கும் மெய்யான காரணம் யார் என்று யாவருக்கும் முன்னால் சொல்ல வேண்டுமா? இருளின் அரக்கர்களாகிய எங்களுக்கு ஐயோ கேடு! கிறிஸ்தவ மக்களே, கவனமாய் கேளுங்கள். இயேசுவின் தாய் எல்லா வல்லமையும் உள்ளவர், பாவிகள் நரகத்தில் விழாமல் காப்பாற்றக்கூடியவர், எங்கள் தந்திர மந்திரங்களை எல்லாம் வெளியாக்கும் சூரிய ஒளி அவர். எங்கள் கண்ணிகளையும் வலைகளையும் அறுத்தெறிந்து எங்கள் சோதனைகள் பயனற்று போக செய்கிறவர் அவர். அன்னையின் சேவையில் பிரம்மாணிக்கமாயிருந்த ஓர் ஆத்துமமாவது நித்திய தண்டனைக்கு ஆளாகவில்லை என்றும், எல்லா அட்ஜிஸ்டவர்களுடைய வேண்டுதலை விட அவருடைய அத்தாயினுடைய பெருமூச்சு ஒன்றே அதிக வல்லமையுள்ளது என்றும் நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டியது எங்கள் துர்பாக்கியம். எங்களுக்கு விரோதமாக மரியாயினுடைய செல்வாக்கை உபயோகிக்காமல் இருந்திருந்தால் திருச்சபையை முன்னரே அழித்திருப்போம். திருச்சபையிலுள்ள எல்லா துறவர சபைகளும் பெரும் ஆபத்திற்கு உட்பட்டு நாசமாய் போயிருக்கும். ஐயோ, இதை சொல்ல வேண்டுமா? ஜபமாலை செய்வதில் நிலைத்திருக்கும் எவனும் நித்திய ஆக்கினைக்கு உள்ளாக மாட்டான். பாவங்களுக்கு மெய்யாகவே மனஸ்தாபப்படும் வரத்தை அவர் அப்பக்தியுள்ளோருக்கு பெற்றுக் கொடுத்து இறைவனிடமிருந்து இரக்கத்தையும் மன்னிப்பையும் அடைய செய்கிறார். அங்குள்ள எல்லாரையும் புனிதர் ஜபமாலை செய்யச் சொன்னார். அருள் நிறைந்த மரியே சொல்லி முடித்த ஒவ்வொரு முறையும் சிறு தீக்குழம்புகள் போன்ற கனல் போன்ற பல பல பேய்கள் அவனுடைய உடலிலிருந்து வெளியேறின. எல்லா பேய்களும் போய் அந்த பதிதன் முற்றும் விடுதலையான பின் சாதாரண மக்கள் கண்ணுக்கு இன்னும் மறைந்திருந்த தேவத்தாய் கூடியிருந்த எல்லா மக்களுக்கும் ஆசீரளித்து மறைந்து போனார். மக்கள் உள்ளத்தில் காரணமறியா மகிழ்ச்சி பொங்கியது. அநேக பதிதர்கள் மனம் திரும்பி ஜபமாலை மாதா சபையில் சேர்ந்தனர். ஜெபம். நித்திய பிதாவே, இயேசு மரி சூசையின் தாழ்ச்சியின் நிமித்தம் எங்களுக்கு தாழ்ச்சியின் மகிமையை தந்தருளும். பாவிகள் மேல் சுமத்திய சட்டத்திற்கு பரிசுத்த தனம் கீழ்ப்படிந்த இரகசியத்தை நினைத்து எங்களிடம் தரித்திரத்தின் சிந்தையை ஊட்டியருளும். ஜெபமாலை ராக்கினியே, மகா பரிசுத்த கன்னித்தாயே, நாங்கள் வாழ்வின் சட்ட திட்டங்களுக்கும் உத்தியோகத்தின் வகை வழிக்கும் எங்கள் வாழ்வு நிலையின் ஒழுங்கு கிராமத்திற்கு கீழ்ப்படிய கிருபை செய்தருளும். எங்கள் நாட்டிலுள்ள துறவிகள் கன்னியர்கள் தத்தம் சபையின் ஒழுங்குகளை அனுசரிப்பதால் புண்ணிய சிகரத்தில் ஏறும்படி கிருபை கூர்ந்தருளும். ஜெபமாலை மாதாவே, ஆமீன்.